இன்னைக்கான வீடியோவில் வந்து ஏற்கனவே நீரிழிவு நோயினால் பீடிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு வந்து வீட்டில் இருந்தபடி இவர்களுடைய எளிமையான இயற்கையான முறையில் வந்து எப்படி சர்க்கரையின் அளவு வந்து சாதாரண ஆரோக்கியமான நபரில் உள்ள அளவை போன்று கொண்டு வரலாம் அப்படிங்கிற பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும், கொஞ்சம் கூட மிஸ் பண்ணாமல் அப் டு என் வரைக்கும் பாருங்கள். இதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், முதலாவது வந்து ஒரு கிளாஸோ அல்லது ஒரு டம்ளரை வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. அந்த டம்ளர் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சுத்தமான குடிநீரை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் நிரப்பிக் கொள்ளுங்கள். இதற்கு அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபெனுக்ரிக், அதாவது வெந்தயத்தினை வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. இந்த வெந்தயத்தினை வந்து இதற்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் போட்டு கிட்டத்தட்ட 10 மணித்தியாலம் வரையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதனை நீங்கள் ஊறவிட வேண்டும். இதற்கு அப்புறமா மறுநாள் காலையில் வந்து வெறும் வயிற்றில் இந்த நீரை வந்து நீங்கள் பருகிக் கொள்ள வேண்டும். ரொம்பவே அதிகமாக விரைவாக பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னால் அந்த வெந்தயத்தினையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பச்சையாகவே நீங்கள் மென்று விழுங்கிக் கொள்ளலாம். இது கண்டிப்பாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. வெறும் வயிற்றில் நீங்கள் இதனை செய்யும் போதுதான் சிறந்ததொரு பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஒருவேளை உங்களுக்கு அதிகால வேளையில் டீ குடிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு உணர்வு ஏற்படும் அப்படின்னு சொன்னால் அரை மணித்தியாலத்திற்கு முன்னாடியாவது இதனை நீங்கள் வெறும் வயிற்றில் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏற்கனவே நீரிழிவு நோயினால் பீடிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு வந்து சிறந்ததொரு பலனை தரும் கண்டிப்பாக 7 நாட்களில் வந்து இவர்களுடைய சர்க்கரையின் அளவு வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும், நியம அளவுக்கு வரும் அப்படின்னு சொல்லியும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜூஸ் பண்ணி நம்மளுக்கு சொல்லியிருக்கிறாங்க. இந்த வீடியோவில் இருக்கிற டிப்ஸை வந்து நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுடைய சர்க்கரையின் அளவும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 7 நாட்களில் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்திருக்கா இல்லையா அப்படின்றத வந்து ஜூஸ் பண்ணினதுக்கு அப்புறமா கண்டிப்பாக இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மெசேஜை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் ஒரு நல்ல தொகுப்பில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடப்பெறுவது உங்கள் சர்வேஷன். நன்றி.